வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கோட்டாக் நிறுவனம், கோட்டாக் மஹிந்திரா பேங்க் நிறுவனமும் அதோடைய நிறுவனர் திரு உதய் கோட்டாக் சம்பந்தமாக இன்னைக்கு தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட மேலும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து வெளியில வந்திருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டாக் நிறுவனத்திற்கு சொந்தமான இன்ஃபினா கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா டொனேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச செய்தி. ஆனா இவங்க மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 130 கோடி. இந்த 130 கோடியும் வெறும் பாஜகவுக்கு மட்டும்தான் போயிருக்கு. பாஜகவுக்கு மட்டும்தான் இவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க, வேற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் டொனேட் பண்ணல. ஆனா இந்த 130 கோடி அப்படிங்கிறது ட்வைஸ் தி அமௌண்ட் ரிவீல்டு பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் பிரகாரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா, மொத்தம் இந்த இன்ஃபினா கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது 35 கோடி தான் வந்து இவங்க டொனேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, இந்த இயர் 2019 and 2020. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இதோடைய டபுள் மடங்கு, கிட்டத்தட்ட 76 கோடி அவங்க ஆக்சுவலா கொடுத்துருக்கிறாங்க. ஆனா எஸ்பிஐ 35 கோடியை மட்டும்தான் கணக்கு காமிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா 130 கோடி பாஜகவுக்கு இவங்க டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. கோட்டாக் மஹிந்திரா பேங்க் உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3rd biggest பிரைவேட் செக்டர் பேங்க் கோட்டாக் மஹிந்திரா பேங்க். இதனுடைய நிறுவனர் உதய் கோட்டாக்குக்கும் ஆர்பிஐக்கும் ஏகப்பட்ட தகராறு இருந்தது அப்படிங்கறதும் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவர்களுக்கு நான் பிரீஃபா இதுல என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லிடுறேன். 2013 பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பேங்கிங் கைட்லைன்ஸ்ல சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. அதாவது இந்த மாதிரி பிரைவேட் பேங்க்ல வந்து ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கக்கூடிய நிறுவனர்களுடைய ஷேர்ஸ் வந்து 15%க்கு மேல இருக்கக்கூடாது. 15% ஒரு கேப்பா போடுறாங்க. விதின் 12 இயர்ஸ் ஆரம்பிச்சு 12 இயர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா 15% வந்து தாண்டக்கூடாதுன்னு. கோட்டாக் மஹிந்திரா பேங்க் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து 2003. இப்ப 2013 இவங்க இந்த மாதிரி ஒரு பாலிசியை வந்து அவங்க கொண்டு வராங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்கோடைய நிறுவனர் உதயோட ஷேர் கிட்டத்தட்ட 44% இருந்தது. எங்க 15% எங்க, 44% எங்க. அப்ப 44% ஷேரை வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இந்த பிரச்சனை வந்து வெளியில வந்தோடனே பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்பிஐக்கும் கோட்டாக் பேங்க்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்தாங்க, மார்ச் 31st 2020 நீங்க படிப்படியா வந்து உங்களுடைய ஷேரை நீங்க குறைச்சு இந்த 15%க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு இவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. பிப்ரவரி 1, 2017 இந்த டைம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா மார்ச் 22, 2017 நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் குறைச்சு 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 வந்து இவர் 30%க்கு தான், 44%-30% கொண்டு வர, அதுக்கு மேல குறைக்க இவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ உதய் கோட்டாக் என்ன பண்றாரு, ஆகஸ்ட் 2, 2018 பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய சமயத்துல இவங்க வந்து ஒரு புது விதமாக இந்த ஷேரோடைய பர்சன்டேஜ் குறைக்கிறதுக்கு ஒரு புது யுக்தியை கையாளுறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, நாங்க ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டேக்கு கொடுக்குறோம், அப்படி கொடுத்து வந்து நாங்க இதை ரெடியூஸ் பண்ணி 19%க்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கிட்ட சொல்றாங்க. அப்போ ஆர்பிஐ என்ன சொல்லுது, இது எங்களால ஏத்துக்க முடியாது, நீங்க வந்து ப்ரெஃபரன்ஷியல் ஷேர்ஸ் கொடுக்கறதுனால உங்களுடைய ஓனருடைய ஸ்டேக் இதுல எந்த விதத்திலையும் குறையாது, அப்போ இதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ இவங்க கொடுக்கற ரெக்வஸ்ட ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ண கையோட பாத்தீங்கன்னா டிசம்பர் 10, 2018 கோட்டாக் மஹிந்திரா பேங்க் ஆர்பிஐக்கு எதிராக, அதாவது பிரைவேட் பேங்க் சென்ட்ரல் பேங்க்கு எதிராக பாம்பே ஹைகோர்ட்ல போய் ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்றாங்க. நாங்க இப்படிப்பட்ட ஒரு ப்ரப்போசல் கொடுத்தோம், ஆனா ஆர்பிஐ இதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 10, 2019 இவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஜனவரி மாசம், அடுத்த மாசம் 16th, தட் இஸ் ஜனவரி 16, 2020 இந்த இன்ஃபினா ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி, அதாவது கோட்டாக் மஹிந்திராவோட சிஸ்டர் கன்சர்ன், இவங்க வந்து 10 கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த 15 நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஜனவரி 14th இவங்க 10 கோடி ரூபாய் டொனேட் பண்றாங்க. ஜனவரி 29th பாத்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திராவும் ஆர்பிஐயும் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க. இந்த அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ல கோட்டாக் மஹிந்திரா சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆர்பிஐ ஏத்துக்குது.
அந்த காலகட்டத்துல ஆர்பிஐ மேல ஒரு பெரிய விமர்சனத்தை வந்து இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் வச்சாங்க. இவங்க எப்படி இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு எதிராக கேஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது ஆர்பிஐ இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க கூடாது, எப்படி இவங்க இதை ஏத்துக்கிட்டாங்க, ஆர்பிஐ பண்ணது பெரிய தப்புன்னு அன்னைக்கு நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டினாங்க. ஆனா இதற்கு பின்னால திரைமறைவுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அதாவது 14ஆம் தேதி எலக்ட்ரல் பாண்டு கொடுக்குறாங்க, 29ஆம் தேதி இப்படி இவங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கப்புறம் நடந்த கூத்த கேளுங்க. June 11, 2020 வந்து என்ன சொல்றாங்க ஆர்பிஐனா, இந்த மாதிரி மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சிஇஓஸா இருக்கும் பொழுது அவங்களோட டென்யூர் 10 வருஷத்தை தாண்டி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பிரைவேட் பேங்க்ல மேஜர் ஷேர் ஹோல்டரா இருக்கக்கூடிய ஒரு சிஇஓ 10 வருஷத்துக்கு மேல அவர் சிஇஓவா இருக்க முடியாது. இந்த 10 வருஷத்தை வந்து தாண்டி அவர் வேற யாராவது அப்பாயிண்ட் பண்ணணும், அவங்க சிஇஓவா தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. June 2020 வருது. December என்ன ஆகுது, ஒரு 3-year எக்ஸ்டென்ஷனை இதே ஆர்பிஐ அறிவிக்குது. அதாவது 10 வருஷம் இருந்தவங்க இன்னும் ஒரு 3 வருஷம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்குது. டிசம்பர்ல ஆர்பிஐ இதை அறிவிக்கும் பொழுது உதய் கோட்டாக் ஆல்ரெடி 17 வருஷம் சிஇஓ ஆகி இருந்துட்டாரு. அதாவது கோட்டாக் பேங்க் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில இருந்து இன்னிய தேதி வரைக்கும் இவர் 17 வருஷம் சிஇஓவா ஆல்ரெடி இருந்துட்டாரு. இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா April 7, 2021 இதே இன்ஃபினா பைனான்ஸ் அப்படிங்கிறது 25 கோடி எலக்ட்ரல் பாண்டு மூலமா பிஜேபிக்கு இவங்க டொனேட் பண்றாங்க. April 7 இவங்க டொனேட் பண்றாங்க. April 12 இதை வந்து இந்த 25 கோடி பிஜேபியோடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. கிரெடிட் ஆன ஒரு சில தினங்களிலேயே April 26, 12 கிரெடிட் ஆகுது, April 26 ஜஸ்ட் 2 weeks பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தன்னுடைய பாலிசியை இவங்களுக்காக ரிவைஸ் பண்றாங்க. அதாவது இவ்வளவு நாள் வந்து நாங்க சொல்லிட்டு இருந்தோம் 15 வருஷம் இருக்கலான்ட்டு, பட் ஆனா ஏற்கனவே 15 வருஷம் இருந்தவங்களுக்கு நாங்க ஃபர்தரா எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு உதய் கோட்டாக்குக்காக இவங்களுடைய பாலிசியை இவங்க ரிவைஸ் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு செய்திகள் வெளியில வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அபிஷியலா எஸ்பிஐ சொன்னது வந்து 35 கோடி தான், ஆனா அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல் இவங்க வந்து டொனேட் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 130 கோடி வந்து இவங்க டொனேட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வெளியில வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இந்த என்டயர் சினாரியோல 2 முக்கியமான கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. No. 1, எலக்ட்ரல் பாண்டு மூலமா யார் யார் எவ்வளவு எவ்வளவு டொனேட் பண்ணாங்க அப்படிங்கிற முழுமையான தகவலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் எஸ்பிஐ நிறைய காலம் தாழ்த்தி டைம் வாங்கி ஜகா வாங்கி ஃபைனலா வேற வழியே இல்லாம எலெக்ஷன் கமிஷன் மூலமா அந்த டீடைல்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அந்த டீடைல்ஸ்லயே இந்த அளவுக்கு டிஸ்கிரிபன்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த செய்தி வெளியில கொண்டு வந்திருக்கு. அப்போ இன்னும் எவ்வளவு விஷயங்கள்ல எவ்வளவு தொகை வாங்கப்பட்டிருக்கு அதை எஸ்பிஐ மறைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த தேதி வரைக்கும் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா வந்த தகவல் முழுமையான தகவலா இல்ல வேற என்னெல்லாம் விஷயங்களை எஸ்பிஐ மறைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுல எழுப்புது. No. 1. No. 2, ஆர்பிஐ போன்ற சென்ட்ரல் பேங்க் நிறுவனம் எந்த அளவுக்கு ஒரு பிரைவேட் கார்பரேட்டுக்காக காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டிருக்கு, இந்த அரசாங்கமும் ஒரு பிரைவேட் கார்பரேட் என்டைட்டியும் சேர்ந்து எந்த அளவுக்கு ஆர்பிஐ என்ற சென்ட்ரல் பேங்கை இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஆர்பிஐ வந்து இந்த அரசாங்கத்துக்காக வளைந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இதுல வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. என்ன கேட்டா ஃபார்மரை விட இந்த 2வது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொன்னார் இல்லையா, அவரும் இதே விஷயத்த தான் முன்னிறுத்துறாரு. ஒரு பேங்க்குக்காக ஒரு பர்டிகுலர் கார்பரேட்டுக்காக ஆர்பிஐ தன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸையே ரிலாக்ஸ் பண்ணுது, மக்கள் சார்பு நிலை எடுக்காம மக்களுடைய இன்ட்ரெஸ்ட முன்னிலைப்படுத்தாம அந்த பேங்கோட அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு போகுது. இதெல்லாம் செய்யறதுனால யாருக்கு நன்மை ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆளும் பாஜக அரசுக்கு எலக்ட்ரல் பாண்ட் மூலமா நிதி போய் சேர்ந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் நலனை முன்னிறுத்தாம கார்பரேட்டுகளுக்காக சட்டங்களை கான்ஸ்டிடியூஷனை தனியாக செயல்படக்கூடிய நிறுவனங்களை பாஜக அரசு வளைக்கிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இது ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்ப கார்பரேட்டுக்கு ஆதரவாக எந்த அளவுக்கு இந்த பாஜக அரசாங்கம் காவடி தூக்குது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்படி கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு தானே
இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்களை ஜெயில தள்ளுறது, சிட்டிங் சிஎம் அரெஸ்ட் பண்றது, எதிர்கட்சி தலைவர்களை உருட்டி மிரட்டி காசை கொடுத்து பணிய வைக்க முயற்சி பண்றது. இதனால கார்பரேட்டுகளுக்கு அவங்க நினைச்ச காரியம் நடக்குது, அவங்களுக்கு தேவையான கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதே மாதிரி பாஜகவுக்கு கோடிக்கணக்கில் லாபம். இப்படி எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணி வாங்கின ஃபண்ட வச்சுதானே இன்னைக்கு எலெக்ஷன் நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் மிரட்டுறது, காசு கொடுக்கறோம், 25 கோடி கொடுக்கறோம், 100 கோடி கொடுக்கறோம், எங்க கட்சியில வந்து சேருங்கன்னு சொல்லி மிரட்டுறது. அப்படி இல்லையா அவங்க மேல ஊழல் வழக்கு போட்டு அவங்களை பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டு உத்தம சீலர்களாக்கி இவங்க கட்சியில சேர்த்துக்கிறது, எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்களை வீழ்த்துறதுக்கு இந்த பணம் பயன்படுது. எம்எல்ஏஸ் எல்லாம் அப்படியே தொக்கா தூக்கிட்டு போய் ஏதாவது ரிசார்ட்ல வச்சு அவங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒழுங்கா இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மாநில அரசுகளை கவிழ்த்துது. 2019 எலெக்ஷன் தான் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. பல 1000 கோடி பாஜக செலவு பண்ணியிருக்கு. இன்னைக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமா இவங்க எவ்வளவு ஊழல் செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் வெளியில வந்திருக்கே தவிர, இதனால இவங்க கலா கட்டின அந்த 14,000 கோடியை வந்து திருப்பி ஒப்படைங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லல. இந்த ஒட்டுமொத்த பணத்தையும் இந்த எலெக்ஷனுக்காக பாஜக இறக்கும். ஆனா என்ன பண்றாங்க, எதிர்கட்சிகளோட அக்கௌண்ட்டை முடக்குறாங்க, காங்கிரஸ் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றாங்க, அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக பணம் எடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குறாங்க, எதிர்கட்சியில இருக்கக்கூடிய சிட்டிங் சிஎம்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. பணமும் அதிகாரமும் தான் கையில இருக்கிறதுனால எந்த அளவுக்கு சனநாயக அமைப்புகளை செல்லரிச்சுட்டு இருக்கு பாஜக அப்படிங்கிறதுக்கு இதை விட என்ன உதாரணம் வேணும்? இது எல்லாத்துலயும் நஷ்டப்பட்டு நிக்கிறது யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஓடா தேஞ்சு உழைச்சு கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் ஜிஎஸ்டி கட்டுறோம், அதெல்லாம் கார்பரேட்டுக்கு லோனா தூக்கி கொடுக்கறான். அவன் அதை திருப்பி கட்டாம அவனுக்கு லோனை லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த நஷ்டத்தையும் நம்ம கிட்ட இருந்து ஈடுகட்டுறாங்க. மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா 21,000 கோடி கலெக்ஷன், ஏடிஎம் டிரான்சாக்சன் மூலமா 8,500 கோடி கலெக்ஷன், போன்ல பேங்க் எஸ்எம்எஸ் அனுப்புனா அதுக்கு 6,000 கோடி கலெக்ட் பண்ணிருக்கிறானுங்க. இப்படி எல்லா விதத்திலையும் பாதிக்கப்படுறது நீங்களும் நானும் தான். ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் 2014 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இந்த 10 வருஷத்துல வரலாறு காணாத ஊழலை இந்த பாஜக அரங்கேற்றி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் அரசாங்கம் உங்களுக்கு தேவையா? யோசிச்சு முறைப்படுங்க.